Yeah. செக் ரிபப்ளிக்கில் பெராக் சிட்டியில் தான் இருக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிற இடம் எங்கன்னு சொன்னால், பெராக் சிட்டியில் வந்து யூதர்கள் வந்து அவங்களுக்குன்ற ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டன் பாருங்கோ, எவ்வளவு டூரிஸ்ட் இந்த இடத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த யுத்தம் நடந்த நேரங்களில் யூதர்கள் வாழ்ந்த வீடுகள் தான் இது. அதை இடிக்காமல் அப்படியே அவங்க பாதுகாத்து டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்குறாங்க. இந்த கடையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே செமட்ரி மாதிரி ஒரு இடம் தெரியுது. அது செமட்ரி தான், அதுதான் உலகத்திலேயே பழமை வாய்ந்த யூதர்களுடைய கல்லறைகள் இருக்கிற இடம் பெராக்கில் தான் இருக்குது. அது மேலே தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் டிக்கெட் எல்லாம் எடுத்து தான் உள்ளே போகணும். அதனால் நான் கீழேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களோட அடையாளமாக அவங்களுடைய பொருட்கள் விற்கிறாங்க. அதாவது சுவேனியர் விற்கிறாங்க. நாங்கள் விருப்பமிருந்தால் அதை போய் வாங்கி அவங்களோட ஞாபகத்துக்கு வச்சுருக்கலாம். நான் உங்களுக்கு இந்த கடையை வரிசையாக காட்டுறேன் பாருங்கள். கூடுதலாகவே இங்கே எல்லாமே டூரிஸ்ட்டுகள் தான் கூடுதலாக வந்திருக்கிறாங்க. யூதர்கள் தான் இங்கே கூடுதலாக வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிற இடமே பெராக் சிட்டியில் இருக்கிற ரிச்சஸ்டான ஒரு ஏரியாவில் தான் இருக்கிறேன். அதாவது இங்கே தான் கூடுதலான விலை உயர்ந்த கடைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த ரோட்டுகளில் தான் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். திரும்பவும் ஒருக்கா இந்த ரோட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது யூதர்கள் வாழ்ந்த ராஜ்யம். இப்பையும் இருக்கிறாங்க, ஆனால் முதல் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இந்த பெராக் சிட்டியில். அந்த யுத்தத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேராக இடம் பெயர்ந்து இப்போ கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. நான் இதுக்குள்ளேயும் ஒருக்கா போய் காட்டுறேன். ஏன்டா இதுக்குள்ளேயும் அவங்களோட ஷொப்புகள் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. நான் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் உங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ரீட்டை காட்டுறேன். இதில் கூடுதலாகவே எல்லாமே மார்க்கான ஷாப்புகள் தான் இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்துருங்க தெரியும், இந்த பில்டிங் எல்லாமே இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க. அதில் அதில் ஒரு ஃப்ளாக் ஒன்று தெரியுது பாருங்கள், அதுதான் அவங்களுடைய ஃப்ளாக், யூதர்களுடைய மெயின் ஃப்ளாக். இங்கே அவங்களோட இதெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. இந்த ஃப்ளோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நான் கேள்விப்பட்ட அளவில் இங்கே ஒரு வீடு வாடகை கிடைக்கிறண்டா சரியான கஷ்டம். அதுவும் விலையும் கூடன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுதான் அந்த பாரிஸ் ஸ்ட்ரீட். நீங்கள் நிற்கிற காருகளை பார்த்தாவே தெரியும், எல்லாமே விலை கூடின காருகள். டைமண்ட் ஷாப், கோல்ட் ஷாப், விலை கூடின வாட்சஸ் இங்கே நேராக பார்க்குறேன். உங்களுக்கு நான் காட்ட நேராக உங்களுக்கு தெரியுது. அதுதான் ரோலெக்ஸ் ஷாப். நான் இதுவரைக்கும் ரோலெக்ஸ் ஷாப்பை இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே ரோட்டோரத்துலேயே அந்த கடை வச்சுருக்காங்க. நான் எதுக்கும் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். விலை கூடுன மணிக்கூடில் ரோலெக்ஸ் மணிக்கூறும் உண்டு. அந்த மணிக்கூர் கடை தான் இது. இது எல்லாமே அவங்களோட ராஜ்யம்தான். அவங்க தான் இங்கே கடைகள் வச்சுருக்குறாங்க. வீடுகள் அவங்களோட தான், ஷாப்புகள் எல்லாமே அவங்களோட தான். ரோலெக்ஸ் ஷாப். இதில் எவ்வளோ கார்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். விலை ஒன்றும் போட இல்லையாக்கும்.
இங்க சாதாரணமான ஆட்கள் ஷாப்பிங் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் வசதியான ஆட்கள் தான் ஷாப்பிங் செய்வாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த இடத்தை காட்டுறதுக்காக வந்தேன்டா. இந்த இடத்துல யூதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களோட ராஜ்யம் ஃபுல்லாகவே இப்பயும் அவங்க இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டூரிஸ்ட்டுகள் வந்து பார்த்துட்டு போனவங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாச்சு ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்டாச்சுவும் பிராக் சிட்டியில் ஃபேமஸான ஸ்டாச்சு. உருவம், ஒரு உருவம் இல்லாத, ஒரு தலையோ காலோ கையோ இல்லாத ஒரு மனிதனுக்கு மேலே ஒரு மனிதன் ஏறி இருக்கிறார். நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ அது என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த சிலைக்கு பின்னால் என்ன ஸ்டோரி இருக்குண்டா. அவர் ஒரு கதையாசிரியராம், பாடலாசிரியர். ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் கதையை இவங்க சிலையாகவே இங்கே வச்சுருக்கிறாங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. வெறும் முடுக்கு மட்டும்தான் இருக்கு, தலை கை கால் ஒன்று. ஆனால் அதுக்கு மேலே அவர் ஏறி இருக்கிறார். இவர் தான் பேர் போட்டிருக்கு, சரியாக உச்சரிக்கணும் தெரியல. இருந்தால் இவங்களோட மொழியின்படி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வேற. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க, தெரியும். விலை கூடின கடைகளும் ரெஸ்டாரண்ட்டுகளும், நிறைய டூரிஸ்ட்டும் தான் இருக்கிறாங்க. பிராக் சிட்டியில் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒரு இடம். அட்ராக்ஷனில் நான் தேடி பார்த்ததில் இந்த இடத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தவங்க நிறைய பேர். அதுதான் நானும் வந்துகளை காட்டுவோம்னு இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே காய்ஸ், நான் ஒன்றும் ஹோட்டலுக்கு போகலை. ஏன்னா நான் இப்போ ஹோட்டலுக்கு போகிற வழி தான், அதால் நான் எனக்கு செக்கிங் பண்ணுற டைம் வந்துட்டு. ஸோ நான் ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் என்னால் ஏழுமான அளவு நான் வீடியோவாக உங்களுக்கு நிறைய இடத்த காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒன்று மூன்று நாளைக்கு செக் ரிபப்ளிக்கில் இருக்கிற பிராக் சிட்டியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நிறைய வீடியோ எதிர்பார்க்குறேன் எடுக்கிறதுக்கு. என்ன எல்லாம் நடந்து போகிறதால கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இப்போ ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பேருமெண்டா வேறு ஏரியாவுக்கு போய் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் ராக் சிட்டியில் இருக்கிற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் காய்ஸ். அஞ்சு தென் பாய்.